சென்னை பெரம்பூரில் முழங்கால் அளவு வெள்ளம் தேங்கியிருக்கிறது. ஜமாலியாரோடு குக்ஸ் ரோடு உள்ளிட்ட சாலைகளில் மழை வெள்ளம் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சாலையில் கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் ஊர்ந்து வரக்கூடிய காட்சிகளையும் நம் அல்கிரகில் பார்க்க முடிகிறது. பெரம்பூரில் முழங்கால் அளவு வெள்ளம் தேங்கியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் இசக்கி. அவரிடம் பேசலாம். இசக்கி, சென்னையில் நேற்று இரவு முதலே விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. நிறைய இடங்களில் தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பெரம்பூர் பகுதியிலும் மழை வெள்ளம் தேங்கியிருக்கிறது. அந்த இடத்தில் மழை வெள்ளத்தை அகற்ற தற்போது வரை நடவடிக்கைகள் ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? மின் மோட்டார்கள் தயார் நிலையில் இருக்கிறதா இசக்கி? வணக்கம் ஃபரிதா. தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி, அதாவது பெரம்பூரிலிருந்து ஜமாலியா செல்லக்கூடிய பகுதி, அதே போல் ஓட்டேரியிலிருந்து பெரம்பூர் செல்லக்கூடிய பகுதி. இந்த சாலை முழுவதுமே நேற்று இரவு முதல் பெய்த கனமழையின் காரணமாக மழைநீரானது முழுவதுமாக தேங்கி நிற்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கலாம். கடல் போல் முழுவதுமாக மழைநீர் சூழ்ந்து இருப்பதை நம்மால் காண முடிகிறது. அதாவது வியாசர்பாடி, எம்கேபி நகர், புளியந்தோப்பு, டவுட்டன் ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையாக இந்த சாலை இருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதி முழுவதுமே நேற்று இரவு முதல் பெய்த கனமழையின் காரணமாக முழுவதுமாக தண்ணீரானது சூழ்ந்து காணப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளும் முழுமையாக வெள்ள நீரால் சூழ்ந்து காணப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நாம் பார்க்கலாம், இங்கு இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலைய சேவை மையத்தை பார்க்கலாம். தற்காலிகமாக இந்த ரோந்து பணிகளுக்காக இந்த சேவை மையமானது இருந்தது. அந்த சேவை காவல் நிலையத்திற்குள்ளே கூட முழுவதுமாக மழைநீரானது சூழ்ந்திருப்பதை காண முடிகிறது. அதே போல் இந்த பகுதியின் பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி கன்னிகாபுரம் பகுதி. அந்த பகுதியில் மக்கள் முழுவதுமாக வீடுகளை விட்டு வெளியேற துவங்கியிருக்கிறார்கள். அந்த மக்கள் வெளியே வந்து குடும்பம் குடும்பமாக வெளியே வருவதை நம்மால் காண முடிகிறது. குழந்தைகளோடு அவர்கள் வெளியே வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல் தற்பொழுது இந்த பகுதி முழுவதுமாக இருசக்கர வாகனம், நான்கு சக்கர வாகனங்களில் எப்படியாவது தங்களுடைய வீடுகளுக்கு இல்லை சென்று விடலாம் என்று வெளியே வரக்கூடிய நபர்களுடைய இருசக்கர வாகனங்களும் பழுதாகி நிற்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. சில நேரங்களில் தற்பொழுது ஆட்டோக்களில் நாம் எப்படியாவது வெளியே சென்று விடலாம், எவ்வளவு கட்டணமாக இருந்தாலும் கொடுத்து விடலாம் என்று ஏறினாலும் ஆட்டோக்களில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு கூட இந்த மக்கள் தெரிவித்து வருகிறார்கள். தற்போது நாம் பார்க்கலாம், ஒரு பயணியும் ஆட்டோ டிரைவரும் சண்டையிட்டு இருக்கக்கூடிய காட்சி. அதாவது ஆட்டோவுக்கு கூடுதல் கட்டணம் தருமாறு அவர் கேட்பதாகவும் அந்த மக்கள் கொடுக்க முடியாது என்று இருவரும் வாதம் செய்யக்கூடிய காட்சிகளை நம்மால் இப்போது பார்க்க முடிகிறது. அதே போல் இந்த பகுதி முழுவதுமாக மாநகராட்சி அதிகாரிகள், மாநகராட்சி ஊழியர்கள் இந்த தண்ணீரை அகற்றுவதற்கு மோட்டார் பம்புகளை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல் தற்பொழுது இந்த பகுதி முழுவதுமாக வெள்ள நீரால் சூழப்பட்டிருக்கிறது. கடல் போல் காட்சியளிக்கிறது. நாம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு வாகன ஓட்டியிடம் கேட்கலாம். அவர் நமக்கு சொல்கிறார் இந்த இடத்துல எப்படியான பாதிப்புகள் இருக்கிறது என்பதை நாம் கேட்கலாம். வண்டி ரொம்ப சென்ட்ரல்லேருந்து நான் தள்ளிட்டு வரேன், ஃபுல்லாக ஃபுல் தண்ணி, நல்ல கூட முடியல, காரெல்லாம் தள்ளி விட்றானுங்க ஃபுல்லாக. இங்கேருந்து நான் பெரம்பூர் ரிட்டையர் வரையும் போனோம், எப்படி போகிறது தெரியல. காலையில் போகும்போது காலையாக தான் இருந்தது, இப்போ திடீர்னு இவ்வளோ ஃபுல்லாக தண்ணி வந்தது, காரணம் வெளியே வந்திருக்க முடியாது, ரொம்ப சூழல் மோசமாகுது. அவர் தெரிவித்தது போலவே காலை சற்று குறைவாக தண்ணீர் இருந்தாலும் தற்பொழுது மழையின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் சென்னைக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருப்பதால் இன்று நாளை இரண்டு நாட்களும் மிக கனமழை பெய்யக்கூட வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிற சூழலில் இந்த பகுதி முழுவதும் வெள்ள நீராக சூழ்ந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. மேலும் இந்த பகுதியில் மாநகராட்சி அதிகாரிகள், மாநகராட்சி ஊழியர்கள் உடனடியாக மோட்டார் பம்புகளை வைத்து இந்த தண்ணீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையையும் இந்த பகுதி மக்கள் வைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த குக்ஸ் ரோடு, வியாசர்பாடி செல்லக்கூடிய சாலைகளில், புளியந்தோப்பு, எம்கேபி நகர் செல்லக்கூடிய சாலைகளில் கூட முழுவதுமாக வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதாகவும் இருசக்கர வாகனங்களை, நான்கு சக்கர வாகனங்களை இயக்கக்கூட சிரமமாக இருப்பதாகவும் இந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஃபரிதா. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இசக்கி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.